இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்கறது ஒரு ஒன் டு டூ இயர்ஸ் பேபி யூஸ் பண்ற மாதிரி த்ரீ லேயர்ஸ் வச்சு ஃப்ராக் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லை பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஆரிவாக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்திங்கன்னா என்னோடய ஒர்க் சேனல் ஜினி ஆரி கிரியேட்டிவ்ஸில் இப்போ பேசிக் கிளாஸ் இருக்கு ஸோ நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆரிவாக்குக்கான மெட்டீரியல் கிட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு ஒன் டு டூ இயர்ஸ் பேபி யூஸ் பண்ணுற மாதிரி லேயர் ஃப்ராக் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் அதுக்கு வந்து ஒன் மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்துருக்குறேன் ஸோ இந்த ஒன் மீட்டர் ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன் டு டூ இயர்ஸ் பேபி யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே ஒரு த்ரீ இயர்ஸ்லாம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வாங்கிக்கோங்க ஸோ இது வந்து நான் ஒன் மீட்டர் கிளாத் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி துணியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சைடில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாப்பில் உள்ள அந்த செஸ்ட் பார்ட் வரும்ல நமக்கு டாப் போர்ஷன் ஸோ அது வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி துணியை ஃபோல்ட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா ஹைட்டும் வித்தும் நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம் நான் இப்போ எயிட் இன்ச்சஸ் நம்ம துணி ஃபோல்ட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா எயிட் இன்ச்சஸ் வித்தும் ஹைட்டு வந்து நைன் இன்ச்சஸ் ஹைட்டு நைன் இன்ச்சஸ் ஃப்ரண்ட்டுக்கு நைன் பேக்குக்கு நைன் ஸோ டோட்டலாக எயிட்டீன் ஸோ நைன் ப்ளஸ் நைன் எயிட்டீன் இன்ச் ஹைட்டு மார்க் பண்ணிக்கோங்க வித்து வந்து எயிட் இன்ஜஸ் வித் இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணி அந்த பீஸ் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இந்த பீஸ் தான் நமக்கு வந்து மேல் உள்ள டாப் போர்ஷன் ரெடி பண்றதுக்கான பீஸ் சோ இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஹைட் பாருங்க 9 இன்ச்சஸ் ஹைட் இருக்கும்

ஸ்லீப்பார்ட் யூஸ் பண்ணல ஸோ ஷோல்டர் மட்டும்தான் ஸோ அதனால் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்ல ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா ஆம்ஹோல் மார்க் பண்ண போகிறோம் ஆம்ஹோல் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஆம்ஹோல் மார்க் பண்ணுறோம் இதை நீங்கள் ஸ்லீவ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபோர் இன்ச்சஸ் ஆம்ஹோல் மார்க் பண்ணால் போதும் இங்கே ஸ்லீவ் யூஸ் பண்ணாததுனால நம்ம வந்து ஹோல் கைட்டு வந்து கீழே கொஞ்சம் இறக்கி எடுத்துருக்குறோம் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு சின்னதாக ஒரு ஆர்க் மாதிரி போட்டு கர்வ் அப்படியே ட்ராப் பண்ணிக்கலாம் தென் பாட்டம் சைட் ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஹிப் சரிவு மார்க் பண்ணிக்கலாம் தென் ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக் 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 மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்ஸ்ட் ஹைட் தான் மார்க் பண்றேன் பண்ணிக்கலாம் நெக் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே நம்மளோட நெக் போர்ஷன் வந்து அண்ட் பேக் சேம் ஹைட்டுங்கிறதுனால அப்படியே சிங்கிளாகவே அப்படியே கட் பண்ணி எடுத்துருக்கேன் தென் ஆம்போல் பாட் அப்படியே கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாவே கீழ் கீழ்பாக்கு இந்த ஹிப் பகுதி சாரி இதுவெல்லாம் மார்க்

இனி அடுத்தது கீழே உள்ள லேயர்ஸ் ரெடி பண்ண போகிறோம் ஸோ லேயர்ஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் நமக்கு வந்து லேயரோட ஹைட்டு வரும் லேயரோட ஹைட்டு சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட்டும் தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் கிட்ட உங்களுக்கு வந்து விட்டு இருக்கிற மாதிரி மொத்த டோட்டலாக சிக்ஸ் பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் சைட் த்ரீ பீசஸ் பேக் சைட் த்ரீ பீசஸ் ஸ்டோ டோட்டலாக எனக்கு இப்போ ஃபைவ் லேயர்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது தென் சிக்ஸ்த் லேயர் வந்து இந்த பீஸ் மேலே கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா மீதி இருக்குல்ல ஸோ அதில் வந்து ரெண்டு பீஸ் கட் பண்ணி ஒரு பீஸ் ஒரே பீஸா நான் ஜாயின் பண்ணிடுவேன் சோ டோட்டலா உங்களுக்கு சிக்ஸ் பீசஸ் தேவைப்படும் சிக்ஸ் பீசஸோட ஹைட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட்டு வித் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வித் இருக்கிற மாதிரி பீசஸ் சிக்ஸ் பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சோ நமக்கு டாப்ல வரும்போது சுருக்கு நிறைய வைக்கிற மாதிரி ஃபிளிட்ஸ் வந்து நிறைய வைக்கிற மாதிரியும் பாட்டம் லேயர்ல வரக்கூடிய இந்த பேனல் பிளீஸ் வந்து கம்மியா வரும் ஏன்னா நம்ம வந்து டாப் சைடு வந்து விட்டு கம்மியா போதும் பாட்டம் சைடு வந்து விட்டு ஜாஸ்தியா வேணும் சோ அதனால ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக ஒவ்வொரு பீசஸ்ஸாக நான் ரெடி பண்ணாமல் சேம் ஹைட்டும் விட்டும் இருக்கிற மாதிரி சிக்ஸ் பீசஸ் கட் பண்ணி எடுத்து அந்த பீசஸையும் நம்ம வந்து ஒவ்வொரு பேனலுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம் தென் கீழ்ப்பகுதியில் லைனிங் வச்சு ரெடி பண்ணணும் ஸோ அந்த லைனிங் கொஞ்சந்தான் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு அரை மீட்டர் லைனிங் இருந்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டு டாப் சைட் ஃபோல்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா அகெயின் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிளாத்தை எடுத்து நீங்கள் இருக்கக்கூடிய பக்கம் ஃபோல்டிங் வர்ற மாதிரி இன்னொரு மடிப்பு கொடுத்து ஃபோல்டிங்காக கொடுத்து நம்ம வந்து துணியை மடித்து போட்டுக்கலாம் ஸோ இந்த லைனிங்க்கு மேலே தான் நம்ம வந்து அந்த இப்போ சிக்ஸ் பீசஸ் கட் பண்ணி எடுத்துருக்குறோம்ல அந்த சிக்ஸ் பீசஸையும் ஃப்ளீட்ஸ் வச்சு இந்த லைனிங் மேல தான் வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நான் வந்து துணியை மடக்கி போட்டாச்சு துணி ஃபோல்ட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா ஹைட்டும் வித்தும் நமக்கு எவ்வளோ வேணும்னு பாருங்கள் ஸோ தேர்ட்டீன் இன்ச் ஹைட்டு மார்க் பண்ணுறேன் வித்து டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வித்து இருக்கிற மாதிரி கிளாத் ஃபோல்டு பண்ணியிருக்கிறோம் ஏனி பாருங்க அந்த டாப் சைட் நம்ம வந்து ஆல்ரெடி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பீஸ் எடுத்து அப்படியே கரெக்டாக அந்த ஃபோல்டிங்க்கு மேலே துணியோட ஃபோல்டிங்கும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த ஹிப் பகுதி நமக்கு எவ்வளோ இருக்கும் அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஸ்லாண்டிங்காக நம்ம லைன் போட்டு இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாட்டம் சைட் மட்டும் கொஞ்சம் கேர்வாக கட் பண்ணி கொடுத்துக்கோங்க ஸோ இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ரெண்டு பீஸா வரும் இது நமக்கு ஸோ நம்ம மேல் பகுதியை கட் பண்ணி கொடுக்கும்போது ரெண்டு பீஸ் ஆகும் ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக பீஸ் போட்டு அந்த சிக்ஸ் பேனல்ஸையும் நம்ம வந்து ஒன் பை ஒன் ஃப்ரண்ட்டுக்கு த்ரீ பேனல்ஸ் பேக் சைட் த்ரீ பேனல்ஸ் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் ஓகே இனி நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம் இப்போ அந்த சிக்ஸ் பீசஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல ஸோ அந்த சிக்ஸ் பீசஸும் எடுத்து நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு பேனல்ஸ் ரெடி பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விளிம்பை மட்டும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அந்த விளிம்பை அப்படியே மடக்கி ஸ்டிச் பண்ணுறோம் இதே மாதிரி சிக்ஸ் பீசஸும் எடுத்து ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி விளிம்பை மடக்கி ஸ்டிச் பண்ணிடலாம் ஓகே இந்த மாதிரி விளிம்பு மடைக்கு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளீட்ஸ் வைக்க போறோம் லேயரா இருந்தா கொஞ்சம் நெருக்கமாக ஃபிளீட் வைங்க செகண்ட் லேயருக்கு அதை விட கொஞ்சம் விட்டு விட்டு ப்ளீட்ஸ் வைங்க தேர்ட் லேயருக்கு ரொம்ப லிபரலா ப்ளீட்ஸ் வைங்க நமக்கு எந்த அளவுக்கு விடுத்து தேவைப்படும் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிளீட்ஸ் வைக்கணும் வந்து லேயருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கட்டும் செகண்ட் அதை விட கம்மியா இருக்கட்டும் தேர்ட் அதை விட கம்மியா இருக்கணும் ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த லேயர்ஸ் வந்து நம்ம தூக்கி வைக்கும் போது உங்களுக்கு கரெக்டான விட்டு கிடைக்கும் இனிப்பு பாருங்கள் அந்த கிளி பகுதியில் உள்ள அந்த லைனிங் பீஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ அந்த லைனிங் பீஸ்க்கு மேலே தூக்கி வச்சு ஜாயின் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி பாட்டம் சைடை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த லைனிங் பீஸையும் என்ன பண்ணிக்கோங்கன்னா பாட்டம் சைட் விளிம்பு வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும் ஓகே இனி ஃபர்ஸ்ட் லேயர் தூக்கி வச்சு ஜாயின் பண்ண போகிறேன் ஸோ கரெக்டாக அந்த டாப் சைடில் தூக்கி வச்சு ஃபர்ஸ்ட் லேயரை ஜாயின் பண்ணிடலாம் கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு கேப் விட்டு அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க நம்மளோட லைனிங்கும் நம்மளோட இந்த ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் அந்த பீஸும் கரெக்டாக ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி தூக்கி வச்சு கால் இன்ச்சு கேப்பில் அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும் இனி அடுத்த லேயர் தூக்கி வைக்க போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக மார்க்கிங் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எவ்வளோ கேப்பில் நமக்கு முடியுது ஸோ அதை இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிச்சு அதுக்கு அடுத்த லேயர் நம்ம தூக்கி வைக்கிறத இப்போ லைன் போட்டிருக்கணும்ல அதுக்கு ஒரு அரை இஞ்சு அளவாச்சும் மேல் பக்கம் தூக்கி வைக்கணும் ஸோ இந்த லைன் போட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு மேல் பக்கம் ஒரு அரை இஞ்சு அளவு கேப்பில் தூக்கி செகண்ட் லேயரை வச்சு நம்ம வந்து அப்படியே அட்டாச் பண்ண போகிறோம் இப்போ செகண்ட் லேயர் முடிஞ்சு இனி செகண்ட் லேயரும் அதே மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கோங்க கரெக்டாக தூக்கி வச்சுக்கோங்க எவ்வளோ கேப் நம்ம எவ்வளோ லென்த் நமக்கு அந்த செகண்ட் லேயர் வந்திருக்குங்கிறதையும் கரெக்டாக இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிட்டு தேர்ட் லேயரும் அதே மாதிரி இந்த லைனுக்கு ஒரு அரை இன்ஜ் அளவு மேல் பக்கமாக தூக்கி வச்சு அப்படியே ஜாயின் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மூணு லேயர்ஸும் வச்சு நம்ம வந்து அப்படியே அட்டாச் பண்ணுறோம் ஸோ ஃப்ரண்ட் சைடும் அதே மாதிரி பேக் சைடும் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பீஸுமே அதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க ரெண்டு பீஸுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு ஓகே நம்ம மேல் பகுதி ரெடி பண்ணிடலாம் ஸோ மேல் பகுதி ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேக் சைட் பீஸ் எடுத்துருக்குறேன் இந்த ஓப்பன் கொடுத்துருக்கணும்ல சார் இந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன துண்டு பீஸ் எடுத்து அதை த்ரீ சைட்ஸும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க டாப் சைட் மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ண வேண்டாம் ரிமைனிங் இருக்கக்கூடிய த்ரீ சைட்ஸ் ரெண்டு சைடு பாட்டம் மூணு சைடும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக டபுள் ஃபோல்டு பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கீழ் பக்கம் துணியோட ரைட் சைடில் தூக்கி வைங்க ரைட் சைடில் அட்டாச்சாக இருக்கிற மாதிரி வச்சிட்டு இந்த மாதிரி கரெக்டாக விளிம்புல ஒரு கால் இன்ச்சு அளவு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம்ல அந்த கட் பண்ணியிருக்கிறதுக்கு கரெக்டாக விளிம்பில் ஒரு காலிஞ்சு அளவு கேப் விட்டு அப்படியே ஸ்டிச் போட்டுக்கோங்க போட்டுட்டு கரெக்டாக அந்த சென்டரை நம்மளோட ஓப்பன் பீஸ் நம்ம வச்சுருக்கணும்ல எக்ஸ்ட்ரா பீஸ் அதுலேயும் கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே உள் பக்கமாக ரிவர்ஸ் பண்ணிவிட்டால் நமக்கு இந்த ஓப்பன் வந்து சிம்பிளாக ரெடி ரெடி ஆகிரும் இனி இதில் வந்து நம்ம வந்து நார்மல் ஹையுக்கும் பட்டன்ஸ் அண்ட் பட்டன் ஹோல் வைக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம்ல ஸோ அந்த பட்டன் ஹோல் கொடுக்குறதா இருந்தால் பட்டன் ஹோல் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஹூப்ஸ் அண்ட் லூப்ஸ் கூட கொடுக்கலாம் அது எதுவோ உங்களுக்கு விருப்பமானது நம்ம வந்து பேக் சைடு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு ரெண்டு சைடும் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒன்றரை இன்ஜெல விட்டு இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு கிராஸ் பீஸ் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க டபுளாக ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஓப்பன் இருக்குல்ல ஸோ பேக் சைட் ஸோ அந்த பேக் சைடு ஓப்பனுக்கு கீழ்பகுதியில் அந்த மடிப்பு வர்ற மாதிரி இந்த மாதிரி தூக்கி வச்சு துணியோட ரைட் சைட்ல அந்த கழுத்து ஓரம் சுத்தி காலிஞ்ச அளவு கேப்ல சுத்தி இந்த மாதிரி வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம் ஃபுல் நெக்குமே ஒரு அந்த கரெக்டா அந்த பேக் சைடு ஓப்பன் இருக்கலாம் அந்த ஓப்பனோட ஒரு சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பேக் சைடு நெக் வந்து தென் ஃப்ரண்ட் சைட் நெக் ஃபுல்லாக கவர் பண்ணி அகைன் அந்த ஷோல்டர் வழியை வந்து பேக் சைட் இன்னொரு ஓபன் நமக்கு எண்ட் ஆகும்ல அந்த எண்ட் ஆகக்கூடிய பேக் சைடு ஓப்பன் வரைக்கும் கொண்டு வந்து பினிஷ் பண்ணிடலாம் என்ன பண்றோன்னா இந்த மாதிரி இந்த கிராஸ் பீஸா உள் பக்கமா திருப்பி விடுறோம் திருப்பி விட்டுட்டு ஒரு காலிஞ்சு கேப் வச்சு இன்னொரு ஸ்டிச் போட்டா நம்மளோட கழுத்து பகுதி ஈஸியா ரெடி ஆகிரும் இதிலே நீங்கள் லேஸ் கூட வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் கழுத்து பகுதிக்கு லேஸ் கூட அட்டாச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி பார்டர்ஸ் கொடுக்குறதா இருந்தால் பார்டர்ஸ் கூட கொடுத்துக்கலாம் இந்த கிராஸ் பீஸை வந்து இப்போ நீங்கள் பார்டர் வேறு கலர் கொடுக்குறீங்க அப்படின்னா உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கமாக எடுத்திங்கன்னா அது ஒரு பார்டர் மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கும் இப்போ நான் சேம் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால துணியோட ரைட் சைடில் வச்சு ராங் சைடில் டேர்ன் பண்ணியிருக்கிறேன் இதே இது நீங்கள் ராங் சைடில் வச்சு ரைட் சைடில் கூட இந்த கிராஸ் பீஸை டேர்ன் பண்ணி எடுக்கலாம் அப்போ உங்களுக்கு ஒரு பார்டர் கொடுத்த லுக் இன்னும் கிடைக்கும் உங்களோட விருப்பம் மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஆம்போல் பகுதிக்கும் அதே மாதிரியே கிராஸ் பீஸை தான் துணியோட ரைட் சைடில் வச்சு ராங் சைடில் டர்ன் பண்ணி கொடுத்துருக்குறேன் ஓகே இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மேல் பகுதி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு எனி பாட்டம் போர்ஷனை தூக்கி வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ ஃப்ரண்ட் சைட் தனி பீஸ் பேக் சைடு தனி பீஸாக வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம் இதே இது நீங்கள் வந்து ரவுண்டாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம வந்து தனித்தனியாக பேக் சைடு தனியாக ஃப்ரண்ட் சைடு தனியாக பண்ணுறதுக்கு காமிக்கிறேன் ஸோ டாப் சைடு தூக்கி வச்சு நம்மளோட டாப் சைட் ரெடி பண்ணிக்கிறோம் அதுவும் கீழே உள்ள இந்த பாட்டம் த்ரீ லேயர்ஸ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணி வச்சிருக்கணும்ல அதையும் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைட்டையும் தனியா அட்டாச் பண்ணிக்கோங்க பேக் சைடு தனியா அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரண்ட் சைட் தனி அட்டாச் பண்ணியாச்சு பேக் சைட் தனி அட்டாச் பண்ணியாச்சு இன்னி சைடு வந்து ஒரு ஒன் இன்ச் கேப் வச்சு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு நீங்கள் போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு இன்னும் சைடில் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து ரெண்டு சைடு ரோப் கூட கொடுத்துக்கலாம் ஸோ ரோப் நான் கொடுக்கல ரோப் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ரோப் கூட கொடுத்து சைடு நம்ம வந்து ஹிப் பகுதியில் பேக் சைடு எடுத்து வச்சு கட்டுவோம்ல ஸோ அந்த ரோப் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த லேயர்ஸ் எல்லாம் கரெக்டாக உள்பகுதியில் போற மாதிரி சைடு ஜாயின் பண்ணுங்க தான் நம்மளோட லே த்ரீ லேயர்ஸ் ஒன் டூ டூ இயர்ஸ் பேபி யூஸ் பண்ணுற மாதிரி த்ரீ லேயர்ஸ் வச்சு நம்ம வந்து ஃப்ராக் ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் எஃபி பேஜ் ஃபாலோ பண்ணுங்க ஜிபே ல உங்களோட கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ